Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the Global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 915006032. கட்டுமான பணிகள் முடிவதற்கு முன்பே திறக்கப்படும் ராமர் கோயில். மோடிக்கு எதிராக கொடி உயர்த்தும் சங்கராச்சாரியர்கள். 11 நாள் விரதத்தை தொடங்கிய பிரதமர் மோடி. இது குறித்து விரிவா பார்க்கலாம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. ராமர் கோயிலுடைய கட்டுமான பணிகள் அப்படின்றது கடந்த 2020 பிரதமர் மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கப்பட்டது. இந்த கட்டுமான பணிகள் அப்படின்றது இன்னும் வரைக்கும் நிறைவு பெறலை அப்படின்றது தான் உண்மை. 4 தலங்களை கொண்ட இந்த கோயிலில் வெறும் 2 தலங்கள் மட்டும்தான் வந்து முழுமையடைஞ்சிருக்கு, அதாவது முழுமையாக கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை உடனடியாக நடத்த வேண்டும் அப்படின்னு பாஜக வந்து திட்டம் தீட்டியிருக்கு. இதற்கு காரணம் என்னென்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், வரப்போகிற தேர்தல் தான். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு விஷயத்தை, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதா, பாஜகவுக்கு ஓட்டு இதன் மூலயமா வராதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பாஜக இருந்துட்டுருக்கு. அதற்கான ஒரு சில வேலைப்பாடுகளில் ராமர் கோயிலும் ஒன்று. ராமர் கோயிலுடைய முழு கட்டுமான பணிகளும் முடிவடையாத காரணத்தால் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் அப்படின்றது அடுத்த வருஷம் தான் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தேர்தலுக்காக முன்கூட்டியே வெறும் 2 தலங்கள் மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த 2 தலங்களை வச்சே கும்பாபிஷேகத்தை நடத்த திட்டமிட்டிருக்கு பாஜக. இந்த கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் தான் ராமருடைய சிலையை கர்ப்பகிரகத்தில் வைக்கப் போகிறார் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் பல விவிஐபிஸும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்க இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்க விருப்பப்படலை. அதற்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியர்கள். இந்த சங்கராச்சாரியர்கள் இந்து கடவுளை, அதாவது இந்து மதத்தை ரொம்ப புனிதமாக வழிபட்டுட்டு இருக்கவங்க. அவங்களுடைய இந்த முடிவு அப்படின்றது பலர் மத்தியில் ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. சரி, பாஜக வந்து ஒரு இந்து கட்சி, இந்துத்துவத்தை வந்து போற்றுகிற கட்சி, அதனால் சங்கராச்சாரியர்கள் தங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு பாஜகவே திட்டம் போட்டிருந்தாலும் அவங்களுடைய திட்டத்தை முறியடிக்கிற விதமாக நீங்கள் எப்படி அதை பண்ணலாம், நாங்கள் தான் உண்மையான இறை பக்தர்கள், நீங்கள் வந்து அரசியல் நோக்கத்துக்காக கடவுளை பயன்படுத்துகிறீர்கள், ராமரை பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக மீது வச்சதோடு இந்த கும்பாபிஷேக விழாவில் நாங்கள் கலந்துக்கு போகலை அப்படின்ட்டு பல முக்கிய சங்கராச்சாரியர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரி சங்கராச்சாரியார் சுவாமி நிக்சலானந்தா சரஸ்வதி, உத்தரகண்ட் சங்கராச்சாரியார் சுவாமி அவிமுக்தீஸ்வரானந்த் சரஸ்வதி. இவங்க 2 பேரை தாண்டி இன்னும் சில 2 பேர் வந்து இதை எதிர்த்திருக்காங்க. அந்த சங்கராச்சாரியர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்துக்காக திறக்கப்படுற ஒரு விஷயம். முழுமையான கட்டுமான பணிகள் முடியாத பட்சத்தில் அவசர கதியில் ஒரு கோவிலை திறந்து, அதுவும் ராமருடைய கோவிலை திறந்து இவங்க பூஜை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் தான் அந்த கோயிலுடைய சிலையை, முக்கிய சிலையை அவர் எடுத்து அந்த கர்ப்பகிரகத்தில் வைக்க போகிறாரு. அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம், மத தலைவர்களான நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு இந்த சங்கராச்சாரியர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. இது தொடர்பாக பூரி சங்கராச்சாரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் சிலையை தொட்டு பிரதமர் மோடி பிரதிஷ்டை செய்வார், நான் அங்கே போயிட்டு கை தட்டிகிட்டு இருக்கணும், அயோத்தியில் பிரதமரே எல்லாத்தையும் செஞ்சுட்டா மதகுருமார்கள் செய்யறதுக்கு மிச்சம் என்ன இருக்குது அப்படின்றத மக்கள் யோசிக்கணும், சனாதன தர்மத்தை மதிப்பதற்கும் மதச்சார்பற்ற தலைவராக தன்னை சித்தரிச்சு கொள்ளாமல் இருப்பதற்கும் பாராட்டுக்கள், ஆனால் மதகுருமார்கள் செய்யும் யோகாவையும் பிரதிஷ்டை விழா முதற்கொண்டு எல்லாத்தையுமே பிரதமரே செஞ்சிடுவாரா அப்படின்னு கொதிச்சு போயிருக்காரு
பூரி சங்கராச்சாரியார் அவர்கள். இதை தொடர்ந்து உத்தரகாண்ட் சங்கராச்சாரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் லாபத்துக்காக மட்டுமே அரைகுறையாக கட்டப்பட்டிருக்க ராமர் கோயில் திறக்கப்படுது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பாரம்பரியத்தை பின்பற்றவே இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையில மன்னர்களும் மதகுருமார்களும் வேறு வேறு ஆட்களாகவே இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அரசியல் தலைவர் மதத்துடைய தலைவராக ஆக்கப்பட்டிருக்காரு. இது பாரம்பரியத்துக்கு எதிரானது, அரசியல் லாபத்திற்காக இது செய்யப்படுது அப்படின்ட்டு அவரு கடுமையா சாடியிருக்காரு. மேலும் பாத்தீங்க அப்படின்னா, ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில நடைபெற ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவில் நான் பங்கேற்க போவதில்லை, இந்த நிகழ்வை நடத்துவதற்கான முறையான விதிமுறைகளை பின்பற்றவே இல்லை. பிரதமர் மோடி கருவறையில இருந்து சிலையை தொட்டு பிரதிஷ்டை செய்கிறாரு, இதுல ஏதோ அரசியல் இருக்கு. அதாவது இந்த நிகழ்வுக்கு ஏதோ ஒரு அரசியல் கோணம் கொடுக்கப்படுது. கண்ணியமான முறையில இந்த நிகழ்வு நடத்தப்பட வேண்டும். நான் அதை எதிர்க்கவும் இல்லை, அதுல கலந்து கொள்ளவும் மாட்டேன். நான் எனது கருத்துக்களை முன் வச்சிருக்கேன். அனைத்து நிகழ்வுகளுமே சுமூகமா நடக்கணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னு உத்தரகாண்ட் சங்கராச்சாரியார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மத தலைவர்களுடைய இந்த கருத்துக்கள் அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பல பேர் இந்த கருத்துக்களை வரவேற்றிருந்தாலும் பாஜக இதனை வரவேற்கவே இல்லை, RSS-ம் இதை வரவேற்கவே இல்லை, VHP-யும் இதை வரவேற்கவே இல்லை. இந்த நிலையில தான் VHP-யுடைய தலைவரும் இந்த ராமர் கோயிலுடைய அறக்கட்டளையுடைய தலைவர் பொதுச் செயலாளருமான சம்பத் ராய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை, யார் எதிர்த்தாலுமே ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவை நடத்தியே தீருவோம், ராமர் சிலைய மோடி தான் பிரதிஷ்டை செய்வாரு அப்படின்னு VHP-யுடைய தலைவரான சம்பத் ராய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒருபடி மேல போயிட்டு அயோத்தி ராமர் கோவில் ராமானந்த் பிரிவை சேர்ந்தவர்களுக்கே சொந்தமானது, சங்கராச்சாரியர்களோ சைவர்களோ சொந்தம் கொண்டாட முடியவே முடியாது அப்படின்னு அதிரடியா இவரு தெரிவிச்சிருக்காரு. இப்படிதான் வந்து VHP-யுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவருடைய கருத்துக்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு பல டேக்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டது. இது வந்து இந்துக்களுடைய கோயில், எல்லா இந்துக்களுக்குமே இது வந்து சமமான கோயில், இந்த கோயிலை யார் வேணுமானும் வரலாம், பிற மதத்தினரும் வந்து வழிபடலாம் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சைவர்கள், அதாவது இந்த சைவர்கள்லாம் வந்து வழிபடக்கூடாது, சங்கராச்சாரியர்கள்லாம் வழிபடக்கூடாது அப்படின்னா, கோயில் திறந்துட்ட பிறகு இன்னும் எந்தெந்த அந்த பிரிவுகள், இந்து மத பிரிவுகளில் இருக்கிற கீழே இருக்கிற பிரிவுகள் யாருமே வந்து இந்த கோயிலில் வந்து பூஜிக்க கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸை கூட அவங்க கொண்டு வரலாம். அந்த ரூல்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாஜக அதனுடைய மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுக்கோன்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அலை வந்து போயிட்டுருக்கு ராமர் கோயிலை சுற்றி. எந்த இந்து வந்து முதல்ல கலந்துக்கணும், அதாவது நீ சைவர் பிரிவா இல்லை வைணவ பிரிவா, எந்த இந்து வந்து முன்னாடி கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. இந்த நிலையில தான் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 11 நாட்கள் விரதத்தை தொடங்கியிருக்காரு. ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் ஜனவரி 22ஆம் தேதி நடக்க இருக்க நிலையில தன்னுடைய 11 நாட்கள் விரதத்தை பிரதமர் மோடி அவர்கள் இன்று தொடங்கியிருக்காரு. இது தொடர்பாக அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக விழாவுக்கு இன்னும் 11 நாள் தான் இருக்கு. இந்த மங்களகரமான நிகழ்வுக்கு நானும் சாட்சியாக இருப்பது என்னுடைய அதிர்ஷ்டம். ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக நிகழ்வினப்போ அனைத்து இந்தியர்களையுமே பிரதிநிதித்துவப்படுத்தும் கருவியா என்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு. இதை மனசுல வச்சு 11 நாட்கள் சிறப்பு விரதம் மேற்கொள்ள இருக்கேன். இந்த தருணத்துல என்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளால விவரிப்பது அப்படின்றது மிகவும் கடினமா இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ராமர் கோயில் தொடர்பான அரசியல் போயிட்டு இருக்கிறப்போ, அரசியல் கட்சி தலைவர்கள் ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. ராமர் கோயில் விழாவை புறக்கணிச்சதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காவே எல்லாருக்கும் தெரியும். பாஜகவுடைய மத அரசியல், ராமர் கோயிலை வச்சு இத்தனை ஆண்டுகள் அவங்க செஞ்சுட்டு இருந்த அரசியலுடைய ஒரு உச்சபட்ச ஒரு விழா தான் இந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக விழா. இத்தனை ஆண்டுகள் ராமர் கோயில் கட்டணும், இது நம்மளுடைய மண், இது அயோத்தி, ராமர் வந்து அயோத்தியில வாழ்ந்தாரு, அயோத்தின்றது ராமருடைய மண் அப்படின்னு ஒவ்வொரு இந்துக்களுடைய மனசுலையும் பதிய வைக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய அரசியல் பயணத்துக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் பாஜகவுடைய எண்ணமா இருந்தது. அதை அவங்க நல்லாவே செஞ்சு 2014 தேர்தலையும் வென்றாங்க, 2019 தேர்தலையும் வென்றாங்க. இப்போ 2024 தேர்தலில் வெற்றி பெறணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக ராமர் கோயிலுடைய அல்டிமேட்
ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. இந்த விஷயத்தை வச்சு மீண்டும் இந்துக்களுடைய வாக்குகளை கவர்றதுக்காக பாஜக திட்டம் தீட்டியிருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா, பாதி பேர் பாஜகவுடைய இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வரேன்னு சொன்னாலும், இன்னும் சில இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த கோயிலுடைய திறப்பு விழாவுக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இது எந்த மாதிரியான சூழலை கொண்டு போய் அமையும், அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேக விழா எப்படி நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் June 7-9 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org தொடர்புக்கு 9150600032.